கொலைக்காரன் நினைச்சியா? உன்னை கொல்றதுக்கு உன் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கான், ஓடி வந்துட்டு இருக்கான். என்னடா போலற, என் ஃப்ரெண்ட் இதுக்கு என்ன கொல்ல வரா? கொல்ல வைப்பேன். ஃப்ரெண்டு கையாலேயே ஃப்ரெண்டை கொல்ல வைக்கிறது தான் என் கான்செப்ட். எனக்கு அவங்க என் சொந்தம், என்கிட்ட வர வேண்டிய சொந்தம், என்னை விட்டு விலகி ரொம்ப தூரத்துக்கு போன சொந்தம், என் வாழ்க்கையில் இனிமேல் நான் பார்க்கவே முடியாதுன்னு நினச்ச சொந்தம் இப்போ என் பக்கத்தில் வந்திருக்கு. இப்போ மிஸ் பண்ண மாட்டேன், என்னை விட்டு போக விட மாட்டேன். நான் உங்களை மனசில் வச்சு தான் பேசுகிறேன், உனக்கு தான் புரியல, புரியாது, இதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது. என்னைக்கு நான் உங்களை மறுபடியும் பார்த்தனோ அன்னிலிருந்தே எனக்குள்ள நிறைய மாற்றங்கள். இந்த வானம், பூமி, வீசுகிற காற்று கூட புதுசாக இருந்துச்சு தெரியுமா? நாளைய வாழ்வு அவங்களோட தான் நினச்சி, நான் சந்தோஷமாக இருந்த நேரத்தில் தான் நீங்களாம் சேர்ந்து அவங்கள அந்த அசிங்கத்தை பண்ணி வச்சுட்டீங்க. சீ, உனக்கு என்ன பைத்தியமா? நீ அவளை பார்த்தே ரெண்டு நாள் தான் ஆச்சு, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமாக லவ் பண்ணி இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீ அவளை நினைக்கிறதே தப்பு. இல்லை, அந்த கல்யாணம் தான் தப்பு. தப்பான ஒரு கல்யாணத்தை திருட்டு நம்ம பண்ணி வச்சுட்டு நீ என்ன தப்புன்னு சொல்றியா? அதான், அவன் கையாலேயே உங்களெல்லாம் கொல்லணும்னு பிளான் பண்ண, பிளான் பண்ண மாதிரியே பொண்ணுகிட்ட இருக்க. என்னடா சொல்ற? ஐயோ, நான் ஒருத்தர் தான் கொன்னேன், மற்ற ரெண்டு பேரையும் உன் ஃப்ரெண்டு தான் கொன்னான். அதாம்மா, திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண நீ மாப்பிள்ள அவன்தான், அவன் கையாலேயே கொன்னான். இப்போ கூட அவன் உன்னை கொண்டு தான் வந்துட்டுருக்கான். நான் சும்மா பிளான் மட்டும்தான் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்குறியா? அவங்க மேலே தான் எந்த தப்பும் கிடையாது. நான் இன்னைக்கு சாகிற வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கேன். அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். பொண்ணு கூட நீ நினைப்ப கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டே இருக்க. என் கையாலேயே உன்னை கொல்லணும்னு தோணுது, ஆனால் உனக்கும் உன் ஃப்ரெண்டு கையால் தான் சாகும். நீ எப்படி சாக போகிறேன்னு இப்போ பாரு. கொல்ல மாட்டேன், உன் ஃப்ரெண்டு தான் உன்னை கொல்லுவான். Oh!
விழுந்து திறக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? உன் ஃப்ரெண்டுக்கு நீ எந்த ரூம்ல இருக்கன்னு தெரியாது. நீ சத்தம் போட்டு இங்கதான் இருக்கேன்னு காட்டி கொடுத்த. நெக்ஸ்ட் நம்பரும் தான். பாய். என்ன தீபா, எங்க எங்க பார்த்த? அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுல தங்கினான்னு சொல்லல, அவர் இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சிருந்தாரு. அவரோட ஹாபின்னு சொன்னாரு. அப்போ இதெல்லாம் பண்ணது அவன் தானா? அவர் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப இன்னசென்ட். இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா யாரையும் நம்ப முடியாது தீபா. உனக்கு அவன் வீடு தெரியுமா? பா